மேன்மக்கள் மேன்மக்கள் தான். தமிழகத்தில் இலங்கையர்களின் முகாமுக்கு சென்ற ஈழத்து குயில் கில்மிஷா நாடு திரும்பும் முன் செய்த வைரல் சம்பவம். திடீரென்று இயந்திர கோளாறுக்குள்ளான சென்னைக்கான விமானம். தெய்வாதீனமாக உயிர் தப்பிய 226 பயணிகள். மன்னிப்பு கோரிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். கடும் பயத்துடன் பயணம் செய்யும் பொதுமக்கள். விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை மீண்டும் ஆரம்பம். நாடெங்கினும் இறங்கியது போலீஸ் ராணுவ படை. ஜாலில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற குடும்பஸ்தர் கடும் பயத்தில் எடுத்த விபரீத முடிவு. பரிதாபமாக பலியான உயிர். தமிழர் பகுதியில் சிங்கள பாடசாலைகள் இல்லை. மீண்டும் இனவாத சர்ச்சையினை கிளப்பும் அமைச்சர். இம்மாத இறுதியில் எரிபொருளின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். அடுத்த பேரடியுடன் பிறக்கவுள்ள புது வருடம். அரசாங்கத்தின் செயலால் மகிழ்ச்சியில் மகிந்த கைதட்டி ஆர்ப்பரிப்பதாக அறிவிப்பு. தமக்கு கிடைத்துள்ள விடுமுறையினை கழிக்க எம்பிக்கள் வெளிநாடுகளுக்கு பயணம். உண்ணக்கூட உணவின்றி தற்கொலை செய்யும் மக்கள். தென்னிந்திய பிரபல தொலைக்காட்சியான சீ தமிழில் ஒளிபரப்பான சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3 வெற்றியாளர் கில்மிஷா தமிழகத்தில் உள்ள ஈழத்தமிழர்களை சந்தித்துள்ளார். சென்னை காவாங்கரை பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமுக்கு கில்மிஷா சென்று அங்குள்ள இலங்கை தமிழ் அகதிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள ஈழத்தமிழர்கள் கில்மிஷாவுக்கு அமோக வரவேற்பை அளித்துள்ளனர். நாளைய தினம் கில்மிஷா நாடு திரும்ப உள்ள நிலையில் அவருடைய சொந்த ஊரில் தடல்புடல் ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. ஈழத்து ஏதிலிகள் பல காலமாக அங்கு பெரும் துன்பங்களை சந்தித்து வரும் நிலையில் அவர்கள் கணக்கெடுக்கப்படாமலே இருந்து வரும் நிலையில் கில்மிஷா அவர்களை சந்தித்தது ஈழத்திலும் புலத்திலும் பெரும் வரவேற்பை கில்மிஷாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3 இசை நிகழ்ச்சி 28 போட்டியாளர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இறுதி சுற்று வரை பயணித்து சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3 இறுதிச் சுற்றில் வெற்றி மகுடம் சூடி யாழ் மண்ணுக்கு கில்மிஷா பெருமை சேர்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு பகுதியில் பட்டா வாகனம் ஒன்றினுள்ளே முழு நிர்வாண நிலையில் 23 வயதான தாதி பயிற்சி மாணவியும் 3 இளைஞர்களும் அப்பகுதியினை சேர்ந்தவர்களால் பிடிக்கப்பட்டுள்ளனர். நத்தார் தினத்தன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நத்தார் ஆராதனையில் கலந்து கொண்ட பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிலர் தமது பகுதிக்கு அண்மையில் வீதியோரமாக சந்தேகத்துக்கிடமான முறையில் பட்டா வாகனம் ஒன்று நிறுத்துள்ளதை அவதானித்துள்ளனர். அந்த வாகனத்துக்குள்ளிருந்து முனகல் சத்தம் கேட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியால் சென்றவர்கள் தமது நண்பர்கள் சிலரையும் அழைத்து கொண்டு குறித்த வாகனத்தை நெருங்கிச் சென்றனர். வாகனத்தினுள்ளே நிர்வாணமான நிலையில் நிறைவறையில் 3 ஆண்களும் பெண்ணொருவரும் காணப்பட்டுள்ளனர். அவர்களை ஆடைகளை அணிவிக்கச் செய்த பின் கீழே இறக்கி விசாரணை செய்த போது குறித்த பெண் தாதி பயிற்சி மேற்கொள்ளும் மாணவி எனவும் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது. வாகனச்சாரதியும் அவரது இரு நண்பர்களும் யாழ் பகுதியில் வாடகை வாகன சேவையில் ஈடுபட்டு வருவோர் என்று தெரிய வந்துள்ளது. அதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை கடுமையாக எச்சரித்து அனுப்பியுள்ளதாக தெரிய வருகிறது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவின் சென்னைக்கு நேற்று காலை பயணிக்கவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 226 பயணிகளுடன் நேற்று காலை 7:20 சென்னைக்கு புறப்படவிருந்த ஜூயல் என்கின்ற ஸ்ரீலங்கன் விமானமே எந்தவித முன்னறிவிப்புகளுமின்றி பயணத்தை ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக பயணிகள் அனைவரும் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியதாக கூறப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விமானம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதுடன் பயணிகள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டு வேறு விமானத்தினூடாக பின்னர் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த இடையூறுகளுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த 2 இடைநிறுத்தப்பட்டிருந்த போலீசாரின் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் குற்றக்கும்பலைச் சேர்ந்தவர்களை கைது செய்வதற்கான ஜுக்திய சுற்றிவளைப்பு நடவடிக்கை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டிகை கால விசேட கடமைகளுக்காக போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்தியமையால் 3 அந்த நடவடிக்கைகளை குறைக்க நேரிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அணிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கடந்த 25 வரை போதைப்பொருளுடன் தொடர்புடைய 13,666 பேர் ஜுக்திய நடவடிக்கை மூலம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 1,097 பேர் புனர்வாழ்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் முனியப்பர் கோவில் வீதி கட்டுவன் மேற்கு பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான 41 வயது மதிக்கத்தக்க சந்திரசேகர மயூரன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிவிய வருகையில், குறித்த குடும்பஸ்தர் முச்சக்கர வண்டி சாரதியாக பணியாற்றி வரும் நிலையில் நேற்று முன்தினம் இரவு முச்சக்கர வண்டியில் செல்லும்போது குப்பிளானில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் முச்சக்கர வண்டியை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள புளியமரத்தில் சடலமாகிய தொங்கிய நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளார். அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடல் கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் இன்றைய தினம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை சிங்கள மக்களிடமிருந்து பறிக்கும் சதிச்செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை பௌத்த பேரவையின் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சுமார் 25,000 சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்து வந்ததாகவும், இன்று அந்த மாகாணங்களில் ஒரு குடும்பம் கூட இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 52% தமிழ் மக்களே வடக்கு கிழக்கில் வாழ்கின்றனர் என்று தெரிவித்துள்ள அவர், சிங்கள மக்கள் பெரும் தேசமாக இருந்தும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உரிமைகளை இழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அந்த மாகாணங்களில் 3 மாவட்டங்களில் சிங்கள பாடசாலைகள் இல்லை. இது ஒரு துரதிர்ஷ்டமான நிலை என்று தெரிவித்த அவர், இந்த நிலைமையினை எதிர்கொள்ள சிங்கள பௌத்த மக்கள் ஒன்றிணைந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதியில் எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தமே இதற்கு காரணம் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் புதிதாக 18% பட்வரி சேர்க்கப்பட உள்ளதாகவும், எரிபொருளில் இருந்து 8% துறைமுக கட்டணங்கள் நீக்கப்பட்டதால் எரிபொருள் விலை 10% மட்டும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கை மிகவும் சிறப்பானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிரிந்திவல பிரதேசத்தில் நேற்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளித்த போதே மஹிந்த ராஜபக்ஷ மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் மிகச்சிறந்த வேலையை செய்கின்றது என நாம் நினைக்கிறேன். போதைப்பொருளால் இந்த நாடு அழிகிறது, இளம் தலைமுறை மறைந்து வருகிறது. எனவே சோதனை நடத்தி போதைப்பொருளை பிடிப்பது மிகவும் நல்ல செயல் என மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு விடுமுறையினை கழிப்பதற்காக 20-க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் இருப்பதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் பலர் உறவினர்களை சந்திக்கவும் பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை கவனிக்கவும் வெளிநாடுகளில் உள்ளனர். வெளிநாடு சென்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஏற்கனவே அண்மைய நாட்களில் நாடு திரும்பியுள்ளனர். இதேவேளை நுவரெலியாவில் உள்ள ஜெனரல் ஹவுஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பங்களாவின் அறைகள் இம்மாதம் 14ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அங்கத்தவர்கள் சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் கிட்டத்தட்ட 100 MPக்கள் அந்த பங்களாவை முன்பதிவு செய்துள்ளதாகவும் பாராளுமன்ற அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றதை தொடர்ந்து சபாநாயகர் நாடாளுமன்றத்தை எதிர்வரும் ஜனவரி 9ஆம் தேதி வரையில் ஒத்திவைத்துள்ளார். இதனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் விடுமுறை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நத்தார் பண்டிகை நாளில் யாழில் பட்டா வாகனத்துக்குள் 3 இளைஞர்களுடன் ஆடைகளற்ற நிலையில் பிடிபட்ட மாணவி, பின்னர் நடந்த சம்பவம். மேன்மக்கள்தான் தமிழகத்தில் இலங்கையர்களின் முகாமுக்கு சென்ற ஈழத்து குயில் கில்மிஷா நாடு திரும்பும் முன் செய்த வைரல் சம்பவம். திடீரென்று இயந்திர கோளாறுக்குள்ளான சென்னைக்கான விமானம், தெய்வாதீனமாக உயிர் தப்பிய 226 பயணிகள். மன்னிப்பு கோரிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், கடும் பயத்துடன் பயணம் செய்யும் பொதுமக்கள். விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை மீண்டும் ஆரம்பம், நாடெங்கினும் இறங்கியது போலீஸ் ராணுவ படை. ஜாலில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற குடும்பஸ்தர் கடும் பயத்தில் எடுத்த விபரீத முடிவு, பரிதாபமாக பலியான உயிர். தமிழர் பகுதியில் சிங்கள பாடசாலைகள் இல்லை, மீண்டும் இனவாத சர்ச்சையினை கிளப்பும் அமைச்சர். இம்மாத இறுதியில் எரிபொருளின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் அடுத்த பேரடியுடன் பிறக்கவுள்ள புது வருடம். அரசாங்கத்தின் செயலால் மகிழ்ச்சியில் மகிந்த கைதட்டி ஆர்ப்பரிப்பதாக அறிவிப்பு.
தமக்கு கிடைத்துள்ள விடுமுறையினை கழிக்க எம்பிக்கள் வெளிநாடுகளுக்கு பயணம். உண்ணக்கூட உணவின்றி தற்கொலை செய்யும் மக்கள்.